அந்த டியூனுக்கு நம்ம அந்த பாரதியார் கவிதையை போட்ட அப்படி எந்த கவிதைடா தாண்டா அந்த சோறு தின்று அப்படின்னு ஒன்று வருமே சரி இரு கூகுள் செக் பண்ணி பாரு பாரு பாரதி தேடி சோறு நிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவமேதி கொடுக்குற்றுக்கிரையனப்பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ ரொம்ப தேங்க்ஸ் ராஜ். அதிசயமா இன்னைக்கு கவிதைலாம் கொடுத்துருக்க. கவிதை வேண்டும் என்றால் நீ நாடி வா. நம்ம பையனுக்கிட்ட லைட்டா எதுவும் மாற்றம் இருக்க மாதிரி தெரியல. ஏய் அதை சொல்லடா. பயப்பில் இன்னைக்கு நம்மக்கிட்ட கவிதைலாம் எனக்கு தெரிஞ்சு ராஜ் அப்படிப்பட்டவன் இல்லையே. சரி நான் என்ன பண்றேன், அப்புறமேல் ராஜ்க்கு கால் பண்ணி பேசிட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் கால் பண்றேன். சரியா? மீனா கால் பண்ணிச்சு. ஓ ராஜே, மீனாவையும் கழட்டி விட்டான். மீனா மட்டுமா கழட்டி விட்டான்? அவன் எத்தனை பொண்ணுங்க ஏமாத்திட்டாதம்மா? நானும் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னமோ நடக்கிறது எதுவும் சரியா படலை. அவனுக்கு என்னடா தெரியும் கவிதையை பற்றி? இப்போ பாரு கவிதையை சரளமாக பேசுகிறான். கவிதை மட்டுமா? அவன் சிகரெட் பிடிக்கிற ஸ்டைல் பார்த்தியா? மாதிரி ஆச்சு. அவன் நடக்கிறது, அவன் பேசுறது அப்பப்போ மாறிடுறான். நானும் அதை நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இதை நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது மச்சி. இதான் ஒன்று பண்ணி ஆகணும். நீ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு, கிட்ட போய் செக் பண்ணிட்டா. அடையணுமா? நீ கவிஞரா இருக்கன்ற? ஒரு பொண்ணு நிராகரிச்சிருச்சு. அதனால சாரி, எனக்கு உங்களை பிடிக்கல.
போய் போய் ஒரு கவிஞனை நான் விரும்பணுமா? நீங்களும் உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் முடியவே முடியாது. உடம்பு விட்டு போக பாரு. நீ இந்த மாதிரி உடம்புல உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பொண்ணுங்களை படி வாங்காத. சரணம், நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க. அதனால் இதுதான் காரணம்னு இல்லை, இறந்து போகணும்னு ஒரு காரணம் கிடையாது. அதனால் அவங்க மீண்டு வரணும். இந்த மாதிரி பல பேரை வந்து நாங்கள் இந்த இடத்துல காப்பாற்றியிருக்கேன். இது போல் யாராவது உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தால் என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நன்றி.